அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. காலத்தை ஏசாதீர்கள். அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு கூறினான், ஆதமின் மகன் என்னை நோவினை செய்கிறான், மனிதன் காலத்தை ஏசுகிறான், நானே காலம் படைத்தவன், என் கையில்தான் இரவு பகல் உள்ளது. அறிவிப்பாளர் அபு ஹுரைரா, புகாரி. இந்த ஹதீதில் உள்ளது போலவே காலத்தை மனிதர்கள் ஏசுகிறார்கள். பொதுவாக மனிதர்கள் யாவரிடமும் ஒரு தீய பழக்கம் உள்ளது. குறிப்பிட்ட நேரத்தில் தங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்துவிட்டால் அந்த காலத்தை ஏச ஆரம்பித்து விடுகிறார்கள். வியாபாரத்தில் ஏதேனும் நஷ்டம் ஏற்படுமானால் எனக்கு இந்த காலம்தான் காரணம், அதனால்தான் இப்படி நடக்கிறது என நொந்து கொள்கிறார்கள். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, அப்போதே பெரியவங்க சொன்னாங்க, நான் கேட்கல, வியாழக்கிழமை வியாபாரத்தை ஆரம்பிச்சு நான் படாத பாடுபடுறேன், எல்லாத்துக்கும் இந்த வியாழக்கிழமை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்குறோம். அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹும் சொல்லியிருக்கான், இறைவன் வழியில் நம் காலத்தை ஏசாமல் நடப்பதற்கு நம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யாரபுல் ஆலமீன்.